இருக்கிற கூட்டம்லாம் யார் தெரியுமா? காணாதவைகளை நிச்சயித்து விசுவாசிக்கிற கூட்டம். உங்களை போல நம்மளை போல பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. கைத்தறிகள் படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவை முகமுகமா தரிசிச்சுட்டு அவர் என்னது மிகப்பெரிய சாதனையை செஞ்சவர். அவர் தன்னை காண்பிச்சாவது என்ன செய்யே மாட்டேங்கிறீங்க பாருங்க. நம்புங்கிற நிலைமைக்கு நேரம் போக வேண்டியது இருக்குது. இங்கே இருக்கிற யாராவது ஆண்டவரே என்னை காண்பின்னு சொன்னீங்களா? இல்லை, ஆனால் நம்புறீங்க. எனக்காய் அவர் மரித்தார், எனக்காய் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காய் அவர் உயிரோடு எழுந்தார், எனக்காய் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து இருக்கிறார். காணாத விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கிய வாங்கள் கைத்தட்டில் கதிரமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டாங்க. யார் ரட்சிக்கப்பட்டா? அவருக்கு இயேசு பல முறை என்ன பண்ணியிருக்கிறாராம், காட்சி கொடுத்துருக்காராம், நோட்டீஸ் அட்டி உடனே. எதுக்கு இயேசுவை முகமுகமாக 25 முறை என்ன செய்தவர்? 25 முறை பார்த்தோம்னா ரொம்ப வீக் ஃபெய்த்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கு ஒரு முறையும் காட்சி கூட காட்டாலும் சொல்றீங்க, நான் பார்க்கவே இல்லை, ஆனால் அவர் இருக்கிறார், நான் பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையில் நான் நம்புனேன், எனக்கு எல்லாம் நடந்திருக்குது, அவர் இருக்கிறார், நான் பார்க்கல, ஆனால் எனக்குள்ள வர வேண்டியது எல்லாம் தன்னை போல என்ன செஞ்சிட்டு இருக்குது, வந்துட்டு இருக்குது. எதனால வருது தெரியுமா? அவர் இருக்கிறார் என்கிறதை விசுவாசித்து என் ஆவியில எல்லாம் உண்டு பண்ணி இருக்கிறார் என்கிறத நான் நம்பினதுனால ஒன்று ஒன்றா எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வதுக்கு மட்டும் நல்ல கைகளை நல்ல வசனம் முதல்ல நம்பு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது. ரட்சிக்கப்பட்ட அந்த ஆண்டிலே அந்த சகோதரனுக்கு கர்த்தர் நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன் எங்களுக்கு தருவதில்லை? ஏன் கர்த்தர் அவர்களை மாத்திரம் ரொம்ப நேசிக்கிறார்? நல்லா கவனிங்க. இல்ல, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை இப்ப காண்பீங்க. கைத்தறி பார்க்கலாம்.